பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வேத பாடம் 1 Samuel 23-27 வரைக்கும். 23ல பார்த்தோம்னா பெலிஸ்தியர்கள் கெகிலாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றத தாவீது கேள்விப்படுறாங்க. அப்பொழுது கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் நீ எழுந்து போ, நான் உனக்கு தருவேன்னு சொல்றாங்க. அந்தபடியே யுத்தம் பண்ணி கெகிலாவின் குடிகளை ரட்சிக்கிறாங்க. சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வர்றத தாவீது கேள்விப்பட்டு அந்த ஜனங்கள் அவங்க கையில என்ன கொடுத்துருவாங்களான்னு கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது ஆமான்னு சொல்றாங்க. அதனால கெகிலாவை விட்டு புறப்பட்டு சீப் என்னும் வராந்திரத்துல போறாங்க. அதுவும் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அதனால சவுல் அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. இதே சமயத்துல சவுலின் குமாரனாகிய யோனத்தான் அவரிடத்துல வந்து ஆறுதல் சொல்றாங்க. சவுல் தாவீதை தொடர்கிறார் என்று கேள்விப்பட்ட போது மாகோன்கிற வனாந்திரத்திற்கு திரும்பவும் போறாங்க. இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எதிராய் அவங்க நிற்கும் போதுதான் சவுலுக்கு பெலிஸ்தர்கள் உண்மையை பிடிக்க வராங்க, உங்க தேசத்துல வராங்கன்னு கேள்விப்பட்ட உடனேயே அவங்க அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. 24வது அதிகாரம். தாவீது கெதியின் வனாந்திரத்துல இருக்கிறாங்க. சவுலும் அவங்கள தேடி அந்த இடத்திற்கு போறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் சவுலை தாவீதுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆனா தாவீது அவங்களுக்கு விரோதமா எதுவுமே செய்யல. அவங்க சால்வையில் ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் அறுத்து கொண்டு வராங்க. நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷருக்கு விரோதமாக என் கையை நான் எப்படி போடுவேன்னு சொல்லிட்டு பின்பு காலையில் எழுந்து ராஜாவை ஆண்டவரே என்று கூப்பிட்டு தாவீது தரை மட்டும் குனிந்து நடந்த எல்லா காரியத்தையுமே சொல்கிறாங்க. சவுல் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சொல்கிறாங்க. அதன் பின்பு நான் உனக்கு உன்னை எதுவுமே செய்ய போறதில்லை என்றும் எனக்கு பின்பு நீ ராஜாவாக இருப்பா என்றும் சொல்றாங்க. 25வது அதிகாரம். காலேபின் சந்ததியாரரை சேர்ந்த நாபால் என்கிற ஒரு மனுஷர் இருந்தார். அவருடைய மனைவி அபிஹாயி. இவங்க ரெண்டு பேரிடத்திலும் தாவீது ஒரு காரியத்திற்காக அவங்களுடைய வேலைக்காரரை அனுப்புறாங்க. ஆனா அவர்களை தாவீது யார், ஈசாயின் குமாரர் யார் அப்படின்னு நாபால் தாவீதை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை அவங்களுடைய வேலைக்காரர்கள் தாவீதிடத்துல போய் அறிவிக்கிறாங்க. இதை அறிந்த அவங்க மனைவி தாவீதிடத்துல நிறைய காணிக்கைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவங்கள எதிர்நோக்கி போறாங்க. தாவீதும் அவங்களுடைய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு அந்த மனுஷனை சந்திக்கும்படியாய் வராங்க. அப்பொழுதுதான் பிஹாயில் தாவீதுடைய பாதத்துல விழுந்து தன்னுடைய கணவனை மன்னிக்கும்படியாய் கேட்கிறாங்க. அதனால தாவீது அவர்களை மன்னித்து திரும்பி போறாங்க. சில நாட்கள்ல நாபால் செத்து போறாங்க. இதனால தாவீது ஏன் கை அவங்களை கொலை பண்ணாதது நிமித்தம் என்னை தடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். அதன் பின்பு ஊழியக்காரரை அபிஹாயிலிடத்துல அனுப்பி எனக்கு நீ மனைவியாகி கொள்றாயா என்று கேட்கிறார். அதன்படியே அவங்க மனைவி ஆகிறாங்க. இஸ்ரேல் ஊராகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணியிருந்தார். இவங்க இருவரும் அவங்களுக்கு மனைவியா இருந்தாங்க. சவுல் தாவீதின் மனைவியா இருந்த மீகாளை வேறு ஒருவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருந்தார். 26வது அதிகாரம். சவுல் தாவீதை கொலை பண்ணும்படி திரும்பவும் தொடர்கிறார். இது மெய்தானா என்று அவங்க விசாரிக்கிறாங்க. வேவுக்காரரை அனுப்புகிறார். தாவீது சவுலை சந்திக்கிறார். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்துல படுத்து கொண்டிருந்தார். அவரை சந்திப்பதற்காக தாவீதும் அபிசாயி என்பவரும் போறாங்க. அபிசாயி தாவீதிடத்துல சவுல்லை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்தார், இவரை கொன்று போடலாம் என்று சொல்லும் போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமா நம்ம கை போடக்கூடாது என்று சொல்லிட்டு அவர் தலை மாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியையும் அவங்க குடிக்கிற செம்பையும் எடுத்துக்கொண்டு போறாங்க. சவுலை தாவீது கூப்பிடுகிறார். கூப்பிட்டு நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க. தாவீது உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என்னுடைய பார்வைக்கு எப்படி அருமையா இருக்கிறதோ அதே மாதிரி என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினால கர்த்தர் எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி என்னை விடுவித்து வருகிறார் என்கிறார். அதற்கு சவுல் தாவீதே நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் அலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது அவங்க வழியா போறாங்க. சவுல் அவங்க இடத்திற்கு திரும்புகிறாங்க. 27வது அதிகாரத்துல பார்த்தோம்னா தாவீது பெலிஸ்தீர் இடத்துல நான் போய் அங்கே குடியிருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சவுலை விட்டு விட்டு பெலிஸ்தீர் இடத்துல போகிறாங்க. காத் என்னும் பட்டணத்திற்கு ஓடி போகிறாங்க.
அங்க ஆகிசை நோக்கி உங்க கண்கள்ல எனக்கு தயை கிடைக்க வேண்டும்ன்னு கேக்குறாங்க. அந்த நாட்கள்ல சவுல் அவர்களை மறந்து விட்டதா நம்ம வேதத்துல பாக்குறோம். தாவீது தன் இரண்டு மனைவிகளோட அங்கே குடி இருக்கிறாங்க. அதன் பின்பு அவங்க எதிரிகளோட யுத்தம் பண்றாங்க. அவர்களுடைய ஆடு மாடுகள் மனுஷர்கள் எல்லாவரையும் கொன்று போடுறாங்க. ஞானமான காரியங்களை செய்யறதா நம்ம கீழே வாசிக்கிறோம். இதுதாங்க இன்னைக்குள்ள வேத பாடம். காட் பிளஸ் யூ.